Hi friends, இது உங்க JP from Creative All Rounder. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா கத்திரிக்காய் கொச்சி ஈஸியா நம்ம வீட்லயே சீக்கிரமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கத்திரிக்காய் கொச்சி செய்ய தேவையான பொருட்கள். பெரிய கத்திரிக்காய் ஒன்னு, புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, தாளிக்கறதுக்கு எண்ணெய், கடுகு, சீரகம், சின்ன வெங்காயம் ஒரு 10, கருவேப்பிலை, வரமிளகாய். கத்திரிக்காய்க்கு லைட்டாக மேலே எண்ணெய் தடவிட்டு இப்படி மைகோதில் நல்லா குத்தி வச்சுருக்கிறேன். இதை நம்ம அடுப்பில் சுடணும். புளி ஊற வச்சுருக்கிறேன். வெங்காயம் மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் கத்திரிக்காயை அடுப்பில் வச்சு சுட போகிறேன். நல்லா வெந்த பின்னாடி தோல் அப்படியே விட்டு வரும். வெடித்து அந்த மாதிரி வெடித்து வரும்போது அப்போ தான் உள்ளே ஃபுல்லாக காய் வேகணும். இந்த ஜூட்லேயே வேகணும் காய். கத்திரிக்காய் கொஞ்சம் வந்து இப்போ ஒரே மாதிரி கத்திரிக்காய் பொரியல், புளிக்குழம்பு செய்யறதுல இந்த மாதிரி வித்தியாசமாக புளி ஊற்றி கத்திரிக்காய் கொஞ்சம் மாதிரி செஞ்சால் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி தோலெல்லாம் நல்லா வெடித்து வர அளவுக்கு வேக வச்சு நீ எடுத்து அந்த தோல் அப்படியே லேசாக தொளிச்சா வந்துடும். மேலால் அப்படியே ஃபுல்லாக தோல் வந்துடும். வந்து காய் விட்டு தனியாக தோல் வெடித்து வந்துடுச்சு. போதும், இது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு அப்புறம் உரித்து அப்புறம் மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சு தான் செய்யணும். வந்து கத்திரிக்காய் வெந்ததை தோல் உரிச்சுட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இனி தாளிச்சுக்கலாம். சட்டியில் வந்து 4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டு பொறுத்துட்டு கரிசியாக ஒவ்வொன்று போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி சீரகம், அதுக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சிட்டேன். சீரகம் போட்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்கள் வெங்காயம் வதங்கறதுக்குள்ள இதில் புளி ஊற்றி கரைச்சிக்கலாம். இதில் வந்து இப்போவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த புளிக்கூட கரைச்சி வச்சிருக்கிற கத்திரிக்காயை உள்ள ஊற்றிக்கலாம். உள்ள வச்சு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி வச்சு இப்போ ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை. கத்திரிக்காய் முதல்ல வெந்திருக்கிறதுனால ஒரு 2-3 நிமிஷம் வெந்தால் போதும். புளி வந்து அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெந்தாலே எடுத்துக்கலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வெந்த பின்னாடி நம்ம கொச்சு ரெடி ஆயிடும்.
இப்போ நம்ம சுவையான கத்திரிக்காய் கொச்சி ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.